அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. மாதாவிடாய் காலத்தில் உம்ராவுக்கு சென்றால் பெண்களுக்கு ஆகமானதாக உள்ள காரியங்கள் செய்யலாம், வேறு என்ன செய்யலாம் முடிவெட்டணு மாதிரி கேட்கணும். அதாவது ஒரு பெண் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், முதல்ல மாதாவிடாய் காலத்தில் உம்ரா போகக்கூடாது, உம்ராவுடைய வேலை என்ன செய்யக்கூடாது, உம்ராவுடைய நியத்தில் போகக்கூடாது. அவங்க எதுக்கு போகலாம், தொலை போகலாம், சாரி அதாவது ஹரத்துக்குள்ளே போகலாம், அங்கிருந்து குரான் ஓத போகலாம், மற்ற விஷயங்களுக்கு போகலாம், அதில் தடை இல்லை. அவங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்ன, பெண் மாதாவிடாய் பெண்களுக்கு தடை செய்யப்பட்டது என்ன, ஒன்று வந்து என்ன, அதாவது தொழுகை தடை, நோன்பு தடை, தவாஃபு தடை, கணவன் மனை உறவு என்ன தடை, இந்த உடல் உறவு தடை. இந்த நாளை தவிர மற்றதும் தடுக்கப்பட்டதாக ஹதீஸ்கள் என்ன செய்யலை, நாங்கள் பார்க்க முடியவில்லை. எனவே அந்த பெண் அந்த பள்ளிக்கு போவதோ அங்கே இருந்து ஒரு குரானை ஓதிக்கொள்வதோ அவைகள் தடை செய்யப்பட்டதில்லை. ஆனால் உம்ரானியத்தில் போவது என்ன, பெண் மாதாவுடைய அனுசரிச்சா அவங்களுக்கு உம்ரா என்ன செய்ய முடியாது, சையை மட்டும் தனியாக செய்யலாம்ன்றது இல்லை, சையை மட்டும் தனியாக செய்யலாம் என்பது இல்லை என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லது அந்த பெண்மணி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்மணி மாதாவிடாய்க்கு போறாங்கன்னா அந்த காலம் முடியும் வரைக்கும் அவங்களுக்கு வெயிட் பண்ணி வர முடிய சந்தர்ப்பம் இருந்தால் அந்த இஹ்ராம் நியத்தோடையே இருந்து அது முடிந்த பின்னால் உம்ரா செய்து விட்டு என்ன செய்யலாம் வரலாம். அதே நேரம் இஹ்ராம் அணிந்த பின்னால எதுவும் கேட்டுக்கிறாங்க, இஹ்ராம் அணிந்த பின்னாலே அவங்களுக்கு மாதாவிடாய் ஏற்பட்டு விட்டால் கட்டாயம் அடுத்த முறை வந்து உம்ரா செய்யணும் என்ற எந்த கடமையும் என்ன இல்லை. அவர்களால் உம்ரா செய்ய முடியாது விட்டால் உரிய நாட்களில் திருப்பி வரும்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. அதாவது நம்ம சை செய்கிறோம் தானே, சை செய்கின்ற நேரத்தில் வந்து நம்ம வந்து உட்காரலாமா, இடையில வந்து என்னது ஒரு டைம்ல அதில் உட்கார மாட்டோம், மார்க்கறது எந்த தடையும் என்ன உட்கார்றதுக்கு இல்லை. நம்ம சை செய்கிற டைம்ல ஒருவர் உட்காரணும்னு நினைச்சாருன்னா அதுக்கு இதெல்லாம் தடையும் இல்லை. ஆனால் அந்த தடை எப்படி புரிஞ்சு, அந்த உட்காரதில் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உது மாறி ஒருத்தர் உது எடுக்கிறதுல இடைவெளி விடலாமான்னு கேட்டால் இடைவெளி விடலாம், கையை கழுவிட்டாரு, வாழை கழிச்சா ஃபோன் கால் வருது, பேசுறாரு சரியா, பேசிட்டு அடுத்து கழுவலாமான்னு கேட்டால் கழுவலாம். இந்த இடைவெளி எப்படி புரிஞ்சுக்கொள்ளக்கூடாதுன்னா கையை கழுவிட்டு புறவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போய் மார்க்கெட்டில் எல்லாம் பேச்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வர அவருக்கு பிறகு வந்து தலைய மசி செஞ்சானா இது என்ன இதுப்பில, இதுதான் அந்த இடைவெளி. நீங்கள் புரிஞ்சு ஒரு மனிதர் ஓடுறாருண்டா, ஓடுகிற நேரத்தில் அந்த முவாலா திரிக்கும், அந்த முவாலாத் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த முவாலாத் கட் பண்ற அமைப்புல என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அதுக்கு நியாயமான காரணங்கள் இருந்தால் ஓகே, நியாயமான காரணங்கள் என்ன, குழந்தால் உது மற்ற விஷயம் ஏதோ ஒரு காரணமாக நிக்க அல்லது அவரால் அதுக்கு ஓட முடியல, மூச்சு என்ன செய்யுது இறக்கி நின்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தான் அவருக்கு என்ன செய்யலாம் ஓடலாமாட்டா, மார்க்கறது எந்த தடையும் என்ன இல்லை. அது அல்லாம சும்மா கொஞ்சம் வேற விஷயங்கள் கொஞ்சம் பார்ப்போம் மட்டும் உட்கார்ந்தேன்னு போன் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி வேலை செய்வங்களாக இருந்தால் சில பொருள்கள் சாய் பாத்திலாகவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். காரணம் முவாலாத் என்கின்ற பகுதி மிக முக்கியமான ஒரு